எதிரான ராஜஸ்தான் அரசியல் பாடம் புகட்ட தயாராகும் மக்கள். ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் இப்போது ராஜஸ்தான் மாநில தேர்தலில் கவனம் செலுத்தி வராங்க. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை எப்பாடுபட்டாவது ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என்ற வேட்கையோடு அது இருக்கு. ஆனால் பாஜகவை பொறுத்தவரை இது ஒரு முக்கியமான தேர்தல். காரணம் என்னவென்றால், வெறும் எதிர்ப்பு அலையை மையப்படுத்தி பாஜக இந்த தேர்தலை சந்திக்கல. ஊழலுக்கு எதிரான கடுமையான பிரச்சாரத்தை ராஜஸ்தானில் முன்வைக்கிறது. இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் சமயத்தில் பலர் நினைக்கலாம், ராஜஸ்தானில் ஊழல் குற்றச்சாட்டு எதுவும் பெரிதாக வந்தது போல தெரியலையே என்று. ஆம், அதில்தான் காங்கிரஸ் வல்லவர்கள். காங்கிரஸின் ஊழல்களில் மறைப்பதில் நம் ஊடகங்களும் வல்லவர்கள். இந்த தேசத்திற்கே மிகப்பெரும் ஆபத்தானதாக முடியும் மிகப்பெரிய ஊழல் ஒன்றை இந்த ஆட்சி சந்தித்திருக்கு. ஆசிரியர் தகுதி தேர்வு வினாத்தாள்கள் முன்னரே வெளியாகி பல லட்சம் தேர்வாளர்களின் கனவை சிதைச்சிருக்கு. பல ஆண்டுகளாக கனவுகளோடு தேர்வுக்கு தயாராகி கொண்டிருந்தவர்களின் உழைப்பை நொறுக்கும் வண்ணம் இந்த ஊழல் அமைஞ்சிருக்கு. நாம் பேசிக் கொண்டிருப்பது ஏதோ ஒரு தேர்வின் வினாத்தாள் வழியாகிறது பற்றி அல்ல. காங்கிரஸின் இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் இது போன்று 14 தேர்வுகளின் வினாத்தாள்கள் தேர்வுக்கு முன்னரே வெளியாகி இருக்கு. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், அங்கு ஒட்டுமொத்த சிஸ்டமும் இந்த ஊழல் வழியில் பின்னப்பட்டிருக்கு. கடைநிலை ஊழியர் முதல் அதிகார மையங்கள் வரை இந்த ஊழலில் ஒன்று இருந்தால் மட்டும்தான் இது போன்ற தொடர்ச்சியான முறைகேடுகள் சாத்தியம். பாஜகவின் ஆட்சியில் இது போன்ற குற்றச்சாட்டுகள் ராஜஸ்தானில் எழாத போது கடந்த 5 ஆண்டுகள் மட்டும் இப்படியா ஊழல் புகார்கள் குவிவதற்கான காரணம் என்ன? அதை மக்கள் சிந்திக்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். நம் எதிர்கால சந்ததிகளின் வாழ்க்கையை தீர்மானிக்கும் ஆசிரியர்கள் பணியை, அவர்களை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பை நாம் ஊழல்வாதிகளுக்காக கொடுக்க போகிறோம் அல்லது நேர்மையான ஆட்சியாளர்களுக்கு தரப்போறோமா? ராஜஸ்தான் மக்கள் சிந்திப்பார்கள்.